ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்திய தேசத்தாரினே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் உங்க எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இஸ்கான் சேலம் சார்பில் இந்த துருவ லீலா தொடர் சொற்பொழிவுக்கு மீண்டும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம போன வாரம் துருவருடைய பிரார்த்தனைகள் தொடங்கினோம். ஸோ அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம் அவருடைய பிரார்த்தனைகள். அதுல கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். நினைவுபடுத்திட்டு இன்னும் மேலும் அவருடைய பிரார்த்தனைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம நினைவுபடுத்திக்கலாம் என்ன நடந்தது போன வாரம் அப்படின்னு. பகவான் விஷ்ணு துருவனுடைய சிரச தன்னுடைய சங்கால அதை தொடர்றார். சங்கால தொட்டதுனால அவர் வந்து ஊக்குவிக்கப்பட்டு உன்னதமான ஸ்துதிகளை அவரால் வெளிப்படுத்த முடிஞ்சது. அதனால பிரம்மமயா அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறது. எப்படி ஒரு பகவானால உற்சாகப்படுத்தப்பட்டதுனால என்ன ஏற்பட்டது துருவனுக்கு? துருவன் வந்து உன்னதமான வேதங்களே தெரியாதவன், சிறு வயது பையன், 5 வயது, பள்ளிக்கூடத்துக்கு போல குருகுலத்திற்கு போல அப்படி இருந்தும் அற்புதமான சமஸ்கிருத சொற்களை உபயோகப்படுத்தி பகவானால புகழ முடிஞ்சது. பகவானுடைய கருணை, காரணமற்ற கருணையினால இது நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரபுபாதர் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார் பொருளுரையில. யாருமே எந்த ஒரு நபரும் பகவான புகழணும், அவருடைய சேவையில் ஈடுபடணும், அவருடைய புகழை உலகமெங்கும் பரப்பணும் அப்படின்னா பகவானுடைய சக்தி தேவை அப்படின்றது வெளிப்படுத்தப்படுறது. அந்த பகவானுடைய சக்தியை எப்படி வெளிப்படுத்தப்படுறது? ஒருத்தருக்கு குரு மேல நம்பிக்கை வேணும், பகவான் மேல நம்பிக்கை வேணும். குரு மேல பகவான் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை குரு மேல இருக்கணும் அப்படின்றத சொல்றார். சோ முதல் பிரார்த்தனையில துருவ மகாராஜ் தன்னுடைய புலன்கள் எல்லாம் எப்படி ஊக்குவிக்கப்பட்டது, எல்லா தூங்கின்ற இந்த புலன்கள் எல்லாம் பகவானுடைய கருணையின் காரணத்தினால, அவருடைய அந்த சங்கனுடைய ஸ்பர்சத்தின் காரணத்தினால என்ன ஏற்பட்டது? எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த எல்லா புலன்களும் வீழ்ச்சி பெற்றது. அதான் சொல்றாங்க, என்னுடைய காது, என்னுடைய கை, என்னுடைய கரங்கள், என்னுடைய உணர்வு, என்னுடைய பிராணம் எல்லாம் உயிரற்று இருந்தது. ஆனா உங்களுடைய கருணையின் மூலமாக உயிரற்றவனான எனக்கு உயிர் கிடைத்தது அப்படின்றத மாதிரி துருவன் ரொம்ப அழகாக சொல்றார். அப்புறம் இரண்டாவது பிரார்த்தனையில தெளிவுபடுத்துறார், பகவான் பூர்ண சத்தியம், பகவான்ற ஒருத்தர் தான், ஏக்கம் பிரம்மம் த்விதீயம் நாஸ்தி. அது மாதிரி பகவான் ஒரே நபர், அவர் பல்வேறு சக்திகளை கொண்டு இந்த உலகத்தை பராமரிக்கிறார். ஆன்மீக உலகமாக இருக்கட்டும், பௌதிக உலகமாக இருக்கட்டும், ரெண்டுமே அவர் அதை பராமரிக்கிறார் சொல்லப்படுறது. அப்புறம் மூன்றாவது பிரார்த்தனையில தெளிவுபடுத்துறார், பிரம்மா உங்கள்கிட்ட முழுமையாக சரணிஞ்சிருக்கார். அந்த பிரம்மாக்கு அறிவை நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்றத வெளிப்படுத்துறார். அந்த பிரம்மாவுக்கு அறிவு எப்படி கிடைத்தது? பிரம்மாவுக்கு அறிவு பகவான் கிருஷ்ணர் அது அந்த அறிவை கொடுத்தார். எப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடியவர் எழுந்த உடனே தன்னுடைய கடமைகள்லாம் என்னன்றதை பாக்குறானோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவை வந்து அவருடைய தாமரை தண்டில் அவர் வந்து இருந்தார். அதுல இருந்து அவருக்கு அறிவை கொடுத்து அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்றத சொல்றார். த்வத்தத்தையா வயுனயா வயுனயாதம சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்த இவநாத பவத் பிரபன்னஹ. உங்கள்கிட்ட சரணடைந்திருந்தார் பிரம்மா, பிரம்மாக்கு இந்த ஞானத்தை கொடுத்தீங்க. தஸ்யாப வர்க்கிய சரணம் தவபாத மூலம். ரொம்ப அழகா சொல்றார், உங்கள்கிட்ட யார் சரணடைந்திருக்காங்களோ அவங்களுக்கு, தஞ்ச புகுந்தவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க. எதுல இருந்து? இந்த பவப்பிரவாகம், இந்த சம்சார சாரத்தை விடுதலை கொடுக்குறீங்க. விஸ்மரியத்தை கிருத்தவிதா கதாமிருத பந்தோ. அப்படிப்பட்ட உங்களுடைய உன்னதமான புகழை யாராவது கேட்பாதவன் யாராவது கேட்காதவன் யாரா இருப்பாங்க இருக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப அழகா சொல்றார்.
ஏன்னா அது மட்டும் இல்லாம ஆர்த்த பந்தோ அப்படின்ற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர் பெருமாள், அவர் ஒருத்தர் தான், அவரால்தான் உதவ முடியும் அப்படின்றத துருவன் ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் துருவன் நான்காவது பிரார்த்தனையில விளக்குறார், நூனன் விமுஷ்ட மதய ஸ்தவமாய யாதே ஏ துவாம் பவாப்பிய விமோக்ஷணம் அந்யஹேதோஹோ அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையே பின்றுணாம். சொல்ற இந்த உடலானது எதால ஆகப்பட்டது, இந்த உடல் வெறும் இந்த தோல்னாலையும் தசைகள்னாலையும் ஆகப்பட்டது. அதனால வாழ்க்கையில எவனாவது ஒருத்தன் புலன் இன்பமே வாழ்க்கையினுடைய மையம்னு கொண்டு வாழ்க்கையை நடத்தினான் அப்படின்னா உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் விமுஷ்ட மதயஸ் அவனுடைய புத்தி வந்து திசை திரும்பி போயிருக்கு மாயனுடைய சக்தினால அப்படின்றத சொல்றாரு. அதனால நீங்க வந்து மிகவும் காருண்யம் வாய்ந்தவர். அர்ச்சந்தி கல்பகத்தரும், கல்பத்தரும் மாதிரி நீங்க கல்பத்தருன்றது வந்து என்ன, கல்பத்தரும் மரம் இருக்கு, வேணுங்கிறதே வேணுங்கிறது எது வேணாலும் நமக்கு அந்த மரத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி உன்னதமான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய நீங்க உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்கணும்னு தெரியாம புலன்பத்தையே கேட்டுட்டு இருக்கான ஒருத்தன். அந்த புலன்பமானது நரகத்திலையும் அது அந்த புலன்பம் இருக்கு. புலன்பத்தை ஒருத்த வந்து அந்த புலன்பத்தினால நரகத்துக்கே அவன் வந்து போறான், அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படுறது. அதனால உங்கள்கிட்ட என்ன கேட்கணும், என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் பிரபுபாத பொருளுரையில் அழகா சொல்றார். அதை நம்ம கேட்டோம். ஐந்தாவது பிரார்த்தனை என்ன சொல்றார், யா நிவத்தி ஸ்தனுபிருதாம் தவபாத பத்ம தியானாத் பவஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல சொல்ற தவபாத பத்ம, உங்களுடைய தாமரை திருவடிகள்ல யார் தியானம் பண்றாங்களோ அவங்க எப்படி தியானம் பண்றாங்க, பகவானோட தாமரை திருவடிகள்ல தூய பக்தர்கள்கிட்டேந்து கேட்டு பவத் ஜனகதா ஸ்ரவணேன வாஸ்யாத், தூய பக்தர்கள்டேந்து கேட்டு தியானம் பண்றாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தத்தை விட பல 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 மடங்கு மிகவும் உயர்ந்தது. அது வந்து ஒப்பிடவே முடியாது. பிரம்மானந்தம் மிகவும் சிறியது. ஆனா பகவானுடைய தாமரை திருவடிகளுடைய சேவையில் ஈடுபடுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மிகவும் உன்னதமானது அப்படின்றத ரொம்ப அழகா திருவர் சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், இந்த பிரம்மானந்தம் அந்த அளவுக்கு மிகவும் சிறியது, அதற்கு பிறகு ஸ்வர்கானந்தம் மத்த ஆனந்தத்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி, அந்த மாதிரி அந்த ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டு புண்ணியம் வந்து பேங்க் பேலன்ஸ் முடிஞ்ச உடனே கீழே விழ வேண்டிதான். அதுதான் சொல்றார் பிரகலாத துருவ மகாராஜ் ரொம்ப அழகா. ஆறாவது பிரார்த்தனை என்ன சொல்றார், பக்திங் முகு பிரவகதாம் துவைமே பிரசங்கோ பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானம் அமலாசயானம். சொல்ற பகவானே எனக்கு தயவுசெய்து ஆசீர்வாதம் கொடுங்க. என்ன எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய பக்தர்களுடைய சங்கத்துல நான் எப்பயுமே இருக்கணும். துவைமே பிரசங்கோ பூயாத் அனந்த மகதாம், அப்படி அவங்களுடைய சங்கத்துல இருந்து நான் என்ன பண்ணணும், எப்பயுமே உங்களுடைய புகழை நான் பாடிட்டு இருக்கணும், உங்களுடைய உன்னதமான தாமரை திருவடிகளுடைய சேவையில எப்பயுமே ஈடுபட்டு இருக்கணும். எப்படி வந்து ஒரு நதி வந்து வேகமா பிரவாகம் ஆறுதோ, வேகமா நதி வந்து ஓடுறதோ சமுத்திரத்தை நோக்கி, அதே மாதிரி நானும் உங்களுடைய தாமரை தொண்டுகளுடைய சேவையில நான் ஓடணும், அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். போன வாரம் இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நல்லா கேட்டோம். அவர் இது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார், இது நம்ம எல்லாரும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். ஏனாஞ்சசோ பணமுரு வியசனம் பவாப்திம் நேஷே பவத் குணகதாமிரத பானமத்த, குணகதாமிரத உங்களுடைய குணம் உங்களுடைய கதை அதுல நான் பித்து பிடிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்திடணும் போன வாரம். சோ அது பிரபுபாத ரொம்ப அழகா சொல்றாரு. பிரபுபாத கேட்கிறார், அந்த பொருளுடைய பிரபுபாத சொல்றார், சோ நம்ம பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் இதெல்லாம் தினசரி நம்ம படிக்கணும், இதை நம்ம படிச்சு படிச்சு இந்த விஷயங்கள்ல நம்ம ஆழ்ந்து போகணும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இப்படி நம்ம ஆழ்ந்தோம் அப்படின்னா, அதுல ஆழ்ந்து போனோம் அப்படின்னா, அதுல நம்மள லயிச்சோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகாயுத பிரச்சனைகள் உலகாயுத கஷ்டங்கள் பத்தி நம்ம அந்த கவலைக்கு நம்ம உட்பட மாட்டோம். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துடைய இயற்கையே அதுதான் அப்படின்ற கருத்து சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதமான கருத்தையும் சொல்றார். என்ன சொல்றார், இப்படி நான் உங்களுடைய தாமரை திருவடிகள் உங்களுடைய சேவையில் ஈடுபட்டு உங்களே நான் ஆழ்ந்திருந்தேன் அப்படின்னா, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த உடல் சார்ந்த உறவுகள்னால நான் பாதிப்படைய மாட்டேன். ஏன்னா நான் புரிஞ்சுப்பேன் பிரதானமான செயல் என்ன அப்படின்னா பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது, அவரையும் நினைச்சுட்டு இருக்கிறது. ஏ துவஜ நாப பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக, என்ன எந்த வாசனையில லயிச்சு போறார், எந்த சுகந்தம்
எந்த சுகந்தம்? பகவானுடைய தாமரை திருவடியிலிருந்து அவருடைய நாவியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த வாசம், அவருடைய தாமரை திருவடியிலிருந்து வரக்கூடிய வாசம், அது மிகவும் சுவை மிக்கது. அந்த சுவையை நம்ம முகர்ந்தோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து சுவாசிச்சோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகாயுத சிற்றின்ப சுவைகள்ல நம்ம கவனம் திசை திருத்தப்படாது அப்படின்றது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம கேட்க இருக்கோம். திரியண்நகத்விஜ சரிஷ்ருப தேவ தைத்ய மர்த்தியாதிவி பரிசிதம் சதசத்விசேஷம் ரூபம் ஸ்தவிஷ்டமஜதே மகதாத்யநேகம் நாதஃ பரம்பரமவேத்வினயத்ரவாத. திரியண்நகத்விஜ, திரியண்நகத்விஜ சரிஷ்ருப தேவ தைத்ய மர்த்தியாதிவி பரிசித்தம் சதசத் விசேஷம். சொல்ற பகவானு, நீங்க பிறப்பற்றவர், நீங்க உங்களை நான் உங்களோட பல விதமான உயிர் வாழிகளை நான் பார்த்திருக்கேன், மிருகங்களை பார்த்திருக்கேன், மரங்களை பார்த்திருக்கேன், பட்சிகளை பார்த்திருக்கேன், அப்புறம் வந்து பாம்பு பள்ளி பூரான் போன்ற வகைகளை பார்த்திருக்கேன், தேவர்களை பார்த்திருக்கேன், மனிதர்களை விதவிதமான மனிதர்களை பார்த்திருக்கேன், அதே மாதிரி நீங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடியது அதையும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்றத சொல்றார். ஆனா நான் எதனால அது எல்லாமே வந்து சில சமயம் சதசத் விசேஷம் அப்படின்னா, சில சமயம் தோற்றம் அளிக்கிறது, சில சமயம் மறைந்து போயிடுறது, அதை நம்ம பாக்குறோம் இல்லையா. உலகத்துல எல்லாமே அப்படிதான். கிருஷ்ண கீதையில சொல்றாரு இல்லையா, அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவனா. அவ்யக்தாதி, முதல்ல அவ்யக்தம் எதுவுமே ரூபம் எதுவுமே இல்லாம இருக்கு, அப்புறம் வியக்தம் அத்தியானி, அப்புறம் எல்லாமே ஒரு திருப்பியும் இந்த உலகத்துல எல்லாம் பெறப்படுகிறது, எல்லா உயிர் வாழிகள் உடல்ல இருக்காங்க, இந்த இயற்கை, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், அருவி, அப்புறம் நதி, அப்புறம் காடு, அப்புறம் இயற்கை, எல்லாமே பகவான் வந்து நம்ம உலகத்துல செயல்களை புரியறதுக்கும் நமக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறாரு பகவான். அப்புறம் அவ்யக்தாதி பூத்தாணி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதானி, அப்புறம் திருப்பி எல்லாமே மறைஞ்சு போயிடுறது. அதனால என்ன இருக்கு, சிருஷ்டி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். சிருஷ்டினா வந்து இந்த உலகம் உருவாக்கப்படுறது, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் பராமரிக்கப்படுறது, அப்புறம் அழிஞ்சு போயிடுறது. சோ இந்த இது வந்து ஒவ்வொரு யுகம் தோறும் நடந்துட்டே இருக்கு. சோ இதுல அவங்களை நான் இப்படி பாக்குறேன், ரூபம் ஸ்தவிஷ்டம் அஜதே மகதாத்ய அநேகம் நாத பரம் பரமவேத்மி நயத்திரவாதக. அவர் சொல்றார், ஆனா இதுவரைக்கும் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, துருவன் இந்த பிரார்த்தனை எல்லாம் யாரு முன்னாடி சொல்றாரு, சாட்சாத் பகவான் அவர் மாதிரி நிக்கிறார், பகவான் விஷ்ணு இருக்கார், அவரை பார்த்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. சொல்றார், உங்களுடைய திருமேணி எனக்கு இது நான் பார்த்ததே கிடையாது, எப்பேற்பட்ட அற்புதமான திருமேணி, என்ன ஒரு அனுபவம் எனக்கு இது, இத்தனால நான் எல்லாம் ஒரு 8 அளவுல தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன், உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சக்திகள் அதெல்லாம், ஆனா எல்லாமே தெல்ல தெளிவாக உள்ளங்கையில் நெல்லிக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கு துருவனுக்கு புரியுறது. எப்படி, சாட்சாத் பகவான தரிசிச்ச பிறகு. ஏன்னா அநேக எல்லாமே அவருள் அடங்கி இருக்கு, அதனால எல்லாமே தெல்ல தெளிவாகிறது பகவானோட தரிசனத்துக்கு பிறகு. சோ ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில அற்புதமான கருத்துக்களை வெளிப்படுத்துறார். ஸ்ரீல பிரபுபாத சொல்றார், எப்ப பகவான் துருவனுடைய சிறசுல வந்து அந்த சங்க வச்சாரோ, அப்போ எல்லா விதமான ஞானமும் வெளிப்படுத்தப்படுறது துருவனுக்கு, துருவனால எல்லா விஷயங்களையும் அறிய முடிஞ்சது அப்படின்றத பகவான் சொல்றார். சோ கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, என்னை அறிவதற்கான அறிவு என்ன தேவையோ அந்த அறிவை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற, தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. பகவான் சொல்றார், எல்லா அறிவு எல்லா ஞானமும் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், ஆனா என்னுடைய பிரீத்தி என்னுடைய அன்பா என்னுடைய சேவையில மிகவும் அன்போட யார் ஒருத்தர் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த கருணை கிடைக்கப்படுறது அப்படின்றத பகவான் விளக்கிறார். அப்புறம் பகவான் சொல்றார், தேஷாமேவானு கம்பார்த்தம் அகம் அஜான ஜம் தமஹ நாஷயாம் ஆத்மபாவஸ்தோ ஜான தீபே நபாஸ்வதா. நான் என்ன பண்ற, மேலும் ஹயத்துல இருந்துட்டு அவனுடைய ஹயத்துல இருக்கக்கூடிய இருளை வந்து நான் அகற்றுறேன். எப்படி, ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம்ன்ற அந்த பக்திக்கான ஞானத்தை கொடுத்து அவனை நான் அறியாமையிலிருந்து அகற்றுறேன் அப்படின்றத சொல்றேன். ஸ்லோகம் 14வது அத்தியாயம் ஸ்கந்தம் 4. கல்பாந்தைத்ததகிலம் ஜடரேன கிருஹ்ணன் ஷேதே புமான் ஸ்வத்ருகனந்த சகஸ்ததங்கே என்னாபி சிந்துருஹ கஞ்சன
லோக பத்ம கர்பே துமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. சொல்றார் துருவன் ரூபாக சொல்றார், கல்பாந்த ஏத அகிலம் ஜடரேன கிருஹ்ணன் ஷேதே புமான் ஸ்வதிருக் அனந்த சகஸ்ததங்கே. என்னோட பிரியமான பகவானே, கல்பாந்த ஏத்தன் ஒவ்வொரு தடவையும் ஒரு கல்பம் முடியும் பொழுது என்ன இருந்தது அப்படின்னா, எல்லாம் இந்த எல்லா சிருஷ்டி அனைத்தும் கர்ப்போதக சாயி விஷ்ணுல எல்லாமே ஜீர்ணிச்சிக்கப்பட்டிருது. அவருடைய நாபியில எல்லாரும் எல்லாமே திரும்பியும் போயிடுறது. அந்த கர்ப்போதக சாயி விஷ்ணு எங்க படுத்திருக்கார், ஷேதே பூமான் ஸ்வதிருக் அனந்த சகஸ்ததங்கே, அந்த சேஷன் மேல கர்ப்போதக சாயி விஷ்ணு படுத்திருக்கார். என் நாபி சிந்து ருக கஞ்சன லோக பத்ம, அவருடைய நாபிலேருந்து என்ன தோண்டி இருக்கு, அவருடைய நாபிலேருந்து அந்த நாபியினுடையிலிருந்து தாமரையுடைய தண்டு வருது. அந்த தாமரை தண்டுல யார் பிறக்கிறா, அந்த தாமரை தண்டுல பிரம்மதேவர் பிறக்கிறார். கர்பே துமன் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மி, அப்பேற்பட்ட பகவானே நீங்க தான் இந்த சிருஷ்டியை ஏற்படுத்துறீங்க, நீங்க தான் அனைத்தையும் பராமரிக்கிறீங்க, நீங்க தான் அனைத்தையும் அழிக்கிறீங்க, எல்லாமே உங்கள அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரணதோஸ்மி தஸ்மை, என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உங்களுடைய உங்களை நான் வந்து புகழறேன் அப்படின்றத ரொம்ப அழகாக இங்க விளக்கிறார். இப்போ பிரபுபாத பொருள்வையில மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்துறார். நம்ம நிறைய தான் நினைச்சுக்கிறோம், இந்த பாகவதமாக இருக்கட்டும், பாகவதற்குடைய கதைகளாக இருக்கட்டும், சரி நாஸ்திகர்கள் அப்புறம் உயர்ந்த சிந்தனையாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வெறும் ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கோசம் இருக்கக்கூடிய கதைன்றாங்க. சோ எவெல்லாம் கதைன்னு சொல்றானோ அவனுக்கு கதையாவே இருந்துட்டு போட்டோம், அவன் வாழ்க்கையில திருப்பியும் பல பல கதைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பல பல பிறவிகளை எடுத்து பல விதமான கதைகளை அவன் கேட்க வேண்டியிருக்கும். அந்த கதைகள்ல ஒரு கதாபாத்திரமாவே இருப்பான். ஆனா ஒரு பக்தன் இது நிஜம், இது முழுமையானது, இது உண்மையானதுன்றத புரிஞ்சுட்டு பகவத் சேவையில ஆனந்தமாக ஈடுபடுவான். அவன் இந்த இந்த பவ சிந்து பவ சாகரத்தையும் அவன் விடுதலை பெறுவான். பிரபுபா சொல்றார், எப்படி வந்து ஒரு தாமரை தண்டு ஒருத்தருடைய நாபியில இருந்து வரும், இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்றது வந்து ஒரு மூடனுடைய கருத்து. பிரபுபா சொல்றா, இது மாதிரி சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டு போலாம், ஆனா இது வந்து பகவானுடைய அச்சிந்திய சக்தி, அச்சிந்திய சக்தியின் மூலமாக எல்லாம் நடைபெறுறது அப்படின்றது பிரபுபா சொல்றாரு. சோ துருவமாராஜ் பகவானோட கருணையினால அவரால் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது, அவரால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ யார் ஒருத்தருக்கு பகவானுடைய கருணையை பெற்றிருக்கானோ, யார் வந்து அங்கீகாரம் பெற்ற வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து கேட்டு உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் உண்மை என்றதை நம்மளால கண்டறிய முடியும். தன்னால நானே வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்பேன், அலசி ஆராய்ஞ்சு அனைத்தையும் நான் புரிஞ்சுப்பேன்னு எவனாலும் ஒருத்தன் முயற்சி பண்ணா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது அப்படின்ற கருத்து நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும். அதனால கண்மூடித்தனமா இது கட்டுக்கரை அப்படின்றத நம்ம பேசக்கூடாது. சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நான்கு குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால யார் ஒருத்தருக்கு சிறிதளவு பகவானோட கருணை ஏற்பட்டிருக்கோ அவனால மட்டும்தான் பகவானுடைய புகழை புரிஞ்சிக்க முடியும். யாருக்கு பகவானோட கருணை கிடைச்சிருக்கோ அவனாலதான் பகவானுடைய புகழை புரிஞ்சிக்க முடியும். மற்றவர்கள் வந்து கற்பனை கடல்ல முழுகின்றே இருக்க வேண்டியதான், கற்பனைன்ற ஒரு சுழற்சியில அவங்க சுழன்றே இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லளவும் புரியாது அப்படின்றது மிகவும் முக்கியமான கருத்து. சோ அப்போ எப்ப இதெல்லாம் புரிய வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ரகசியம் என்ன அப்படின்னா, பகவானுடைய பக்தனுடைய சங்கத்துல வரணும். பிரபுபாத் சொல்றாரு, பகவானுடைய பக்தனுடைய சங்கத்துல வந்தாலே வழி, ஏன்னா பகவானுடைய பக்தனுக்குதான் பகவான் யாருன்றது தெரியும். பகவான் யாருன்னு தெரிஞ்சவர்கிட்ட நம்ம அவருடைய சங்கத்தை நாடும் பொழுது நம்மளால இந்த பகவத் லீலைகள், பகவானுடைய அறிவுரைகள், பகவானுடைய அச்சிந்திய சக்திகளை பற்றி நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ஸ்லோகத்துல இன்னொரு ஒரு விஷயம், ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் சொல்றார், பகவான் என்ன பண்றாரோ, துருவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு உனக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னா நான் உனக்கு சோதிக்க போறேன், நான் யாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பகவான் கேட்கிறார் துருவன் கிட்ட. அதனால இந்த ஸ்லோகத்துல நீங்க தான் அந்த கர்ப்போதக சாயி விஷ்ணு, உங்களுடைய நாவிலிருந்து தான் இந்த தாமரை தண்டு வருது, எல்லா பிரபஞ்சங்களும் உங்களதான் அடங்குறது, நீங்க தான் இந்த எல்லா காரியங்களையும் பண்றீங்க, அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறார். ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அவர் பகவானுடைய அற்புதமான குணங்களை வெளிப்படுத்துறார். இது மிகவும் முக்கியமான ஸ்லோகம். ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களான நம்ம துருவ மகாராஜ் கிட்டே இருந்து ஜீவனுக்கும் பகவானுக்கும் சாதாரணமான ஒரு உயிர் வாழிக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து மன கற்பனையில இருக்கக்கூடாது. பலவிதமான ஆன்மீகவாதிகள், போலியான ஆன்மீக நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
கடவுளும் ஒண்ணு நானும் ஒண்ணு, நீ நான் எல்லாம் கடவுள் தான். நம்ம இப்ப மாயில இருக்கோம், மாயில இருந்து நம்ம மாயின்ற திரையை அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னா நம்மளால அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். நீ கடவுள் என்பது, நீ கடவுள் அப்படின்றத நீ நீ வந்து உணர்ந்துருவ, நீ வந்து விழித்திரு, நீ வந்து உன்னுடைய உன்னுடைய உண்மையான நிஜம் சொரூபத்திற்கு வா அப்படிலாம் நிறைய கருத்துக்களை அவங்க வந்து வளர்றாங்க. அதனால தயவு செய்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கடவுள் ஆகவே முடியாது, என்னைக்கும் கடவுள் ஆக முடியாது. நம்ம எப்பயுமே தாசன் தான், பகவான் அவருடைய ஸ்தானத்தில் எப்பயுமே இருக்கார். இது மிகவும் முக்கியமான கருத்து. இந்த கருத்துக்களை அனைத்து உயர்ந்த ஆச்சாரியர்களும் தெளிவாக வெளிப்படுத்திருக்காங்க. சிறந்த ஆச்சாரியர்களான மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீ சைத்திரிய மகாபிரபு, நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி போன்ற பல ஆச்சாரியர்கள் இந்த பேதம், பல விதமான பேதங்கள் இருக்கு. ஜட ஜட பேதம், ஜட ஜீவ பேதம், ஜீவ ஜீவ பேதம், ஜீவ பகவான் பேதம், ஜட பகவான் பேதம் போன்ற பல பேதங்கள். பேதங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தியாசங்கள், வித்தியாசங்கள் இருக்கு. ஜடத்திற்கும் ஜடத்திற்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டு ஜட பொருள் இடையே வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறம் ஒரு ஜீவனுக்கும் ஜடத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஜீவன்றது உயிர் வாழி, ஜடன்றதுக்கு உயிரற்றது, உணர்வு கிடையாது, வித்தியாசம் இருக்கு. அப்புறம் ஜீவனுடைய தகுதிகள் என்ன, பகவானுடைய தகுதிகள், ரெண்டு பேருக்கு கூட உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நீங்க விளவரியாத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் ஜடத்திற்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சம்பந்த ஞானம்ன்றது பேர். இந்த சம்பந்த ஞானம்ன்றது நம்மளுக்கு ஏற்பட்டாலே வழிய பகவான் மேலையும் பகவத் பக்தியின் மேலையும் நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி நோக்கம் என்ன அப்படின்றது மேலையும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் வராது. அதனால அதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சோ அது இன்னைக்கு ஸ்லோகத்துல விளக்கப்படுறது நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றார் துருவ மகாராஜ் அப்படின்றது, அகண்டிதயாஸ்வதிருஷ்ட்யா திருஷ்டாஸ்திதா அதிமகோ வ்யதிரிக்த ஆசே. சொல்ற த்வம் நித்திய முக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா, பகவானே நித்திய முக்த, நீங்க எப்பயுமே நிரந்தரமாக முக்தி அடைந்தவர். நீங்க பரிசுத்த, பரிசுத்த அப்படின்னா மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். நீங்க இந்த மூன்று குணங்கள் சத்துவ ரஜஸ்தமஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விசுத்த சத்துவம், அந்த சுத்த சத்தத்தில் இருக்கக்கூடியவர் நீங்க, கலப்படம் அடையாதவர்கள் நீங்க. விபுத்த ஆத்மா, உங்களுடைய புத்தி மிகவும் உயர்ந்ததாக இருக்கு. விபுத்தி இங்க வந்து உங்களுடைய புத்தி என்னைக்குமே வந்து களங்கம் அடையிறது கிடையாது. ஆத்மா, நீங்க எப்பயுமே பரமாத்மாவாக இருக்கீங்க, நீங்க மாற்றம் அடையிறதே கிடையாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்றம் அடையிறது கிடையாது. கூட்டஸ்த ஆதி புருஷோ பகவான் த்ரயதீஷஹ கூட்டஸ்த. இங்க அப்புறம் சொல்ற நீங்க எப்பயுமே ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க, ஆதி புருஷன் நீங்க தான். உங்களுக்கு முன்னாடி யாரும் இருந்தது கிடையாது, பகவானுக்கு முன்னாடி யாரும் பிறந்தது கிடையாது. அவருக்கு முன்னாடி அவர் தான் ஆதி, அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது அப்படின்றத விளக்கிறார் ஆதி புருஷம். இதே விஷயத்த பிரம்மதேவரும் சொல்றார் பிரம்ம சமயத்துல, கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தனே, ஆதி புருஷனே, அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றார். த்ரயதீஷஹ அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மூன்று குணங்களையும் கட்டுப்படுத்தவர், அதற்கு நீங்க தான் வந்து எஜமானதா இருக்கீங்க. இதுல நம்ம விளாவரியா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும், அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். யத் புத்தி அவஸ்திதிம் அகண்டிதயாஸ்வதிருஷ்டியா, உங்களுடைய திருஷ்டி உன்னதமான திருஷ்டி, உங்களுடைய பார்வை மிகவும் உன்னதமானது. எப்படி அது உன்னதமானதுன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அகண்டிதயாஸ்வதிருஷ்டியா, அப்புறம் நீங்க சாட்சியாக இருக்கீங்க எல்லாத்திற்கும். திரஷ்டாஸ்திதா அதிமகோ வ்யதிரிக்த ஆசே, திரஷ்டா உங்களுடைய பார்வையில எந்த விதமான குறையும் கிடையாது. நீங்க சாதாரணமான உயிர் வாழிகள் இருந்து வேறுபட்டு இருக்கீங்க. நீங்க விஷ்ணுவா இருந்து இந்த பிரபஞ்சத்தையே பராமரிக்கிறீங்க அப்படின்றத துருவன் சொல்றார். அப்புறம் அவர் சொல்றார் எல்லா அகம் கிரதுர் அகம் யஜ்யஹ ஸ்வதாஹமஹம் ஔஷதம். கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார் எல்லா யஜ்யங்களுக்கும் அதிபதி நான் தான் அப்படிங்கிறார், எல்லா யஜ்யத்துக்கும் மூலமும் நான் தான் அப்படின்றார். சதே இங்க சொல்றார் எல்லா யஜ்யங்களுக்கும் நானே பிரதானமானவன் அப்படின்ற கருத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்றார். இதெல்லாம் துருவன் அங்கீகரிக்கிறார். இப்போ
துருவன் ஏன் இந்த திடீர்னு இந்த ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு? அவர் சொல்றாரு, சரி நான் வந்து என்னுடைய இப்ப பகவான் கேட்டிருக்காரு இல்லையா என்னுடைய நிலை என்ன அப்படின்றத, அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த விளக்கம் கொடுக்கப்படுறது. அவருடைய நிலை என்ன, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்றத கேட்ட உடனே இந்த இடத்துல துருவன் வந்து பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது தெல்ல தெளிவாக இங்க சொல்றார். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில ஒரு முக்கியமான கருத்தை தொடங்கி வைக்கிறார். சோ பிரபுபாதர் சொல்றார், ஒரு நாஸ்திகவாதி அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன அவனுடைய கடவுள் தோன்றார் மறைறார் சாப்பிடுறார் தூங்குறார், உன்னோட கடவுளுக்கும் ஜீவனும் சாதாரணமா ஒரு மனுஷன் மாதிரிதான இருக்கான் இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேரணமா அவங்க சொல்றது உண்டு. நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அதனாலதான் நிறைய தடவை பகவானுடைய அவருடைய ரூபம் நாமம் குணம் லீலைகளை பத்தி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. கிருத்தவான் கிள கர்மாணி சஹ ராமேன கேசவ அதிமத்தியானி பகவான் கூடா கபடமானுஷ. பாகவதம் சொல்றது கிருஷ்ணரும் பலராமரும் இந்த பூலோகத்திற்கு அவதரிச்சாங்க. அப்படி அவங்க அவதரிக்கும் போது யாராலையும் நிறைய பேரால் அவங்களை புரிஞ்சுக்க முடியல. சாட்சாத் இது கிருஷ்ணர் பலராம் அப்படின்றத நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியல. ஆனா எப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு முகமுடி போட்டுட்டாங்களாம். கிருத்தவான் கிள கர்மாணி சஹராமேர கேசவ அதிபர் கூடா கபட மானுஷ. கபடதாரி மாதிரி இருக்க பாக்குறதுக்கு, ஆனா சாட்சாத் யாரு தூய பக்தர்களால மட்டும்தான் அவரை பார்க்க முடிஞ்சது. யாரால பார்க்க முடிஞ்சது? அதஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவோன் முகேஹி ஜிக்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, யார் ஒருத்தர், அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலைகளை புகழ்ந்து நாக்கு உபயோகப்படுத்தி அவரோட நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவரோட சேவை ஈடுபடுறாங்களோ, பக்தர்கள்கிட்ட கேட்கிறாங்களோ, அப்பேற்பட்டவர்களுக்கு ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ பகவான் தன்னை யாருன்றத வெளிப்படுத்துறாரு. எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் பகவான். அதனால கத்திரிக்கா ஒரு கத்திரிக்கா வியாபாரம் மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் நினைச்சுக்காரு பகவத் பக்தின்றது. சும்மா நம்ம வரோம், யாரோ குரு கிட்ட போறோம், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்கறோம், உடனே அவர் வந்து நம்ம மேல தலையில கையை வைக்கிறார், உடனே நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மின்சாரத்தினால நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்து நம்ம அப்படியே ஒரு அப்படியே சாமி வந்து சுத்தரை சுத்தி கடவுளுடைய கடவுளை நான் கடவுள் யாரும் அறிஞ்சு நான் தான் இந்த கடவுள் அப்படின்ற மாதிரி நிறைய அபத்தமான விஷயங்கள் நடக்குது இந்த உலகத்துல. அதனால துருவன் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எப்படி அழகா விளக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான கருத்து பேசப்படுது. ஒவ்வொரு வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி சில பேர்லாம் வந்து இந்த நிறைய பத்திரிகையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குமுதம் பத்திரிகையில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆறு வித்தியாசங்கள் அப்படின்னு ஒரு ஒரு வண்ண படம் வரும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு படம் போட்டிருப்போம், ஆறு வித்தியாசம் இருக்கும் ரெண்டு படத்துக்கும். அதுல இருக்கிற ஆறு வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்கு, ஜீவனுக்கும் பகவானுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு பத்து வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். துருவ மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்றத துருவ மகாராஜ் அறிவுரை பிரகாரம் ஒரு பத்து அல்லது பதினோரு வித்தியாசங்களை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. அவர் சொல்ற நித்திய முக்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் யார்? பகவான் வந்து நித்திய முக்த. நித்திய முக்தா அப்படின்னா என்னைக்குமே கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர் பகவான் வந்து. இது பிரபுபாதர் பல தடவை இந்த கருத்தை விளக்குறார். என்ன கருத்து அப்படின்னா, நம்ம என்னைக்குமே கட்டுப்பட்டிருக்கோம், பகவான் கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்டு இருக்கார் அப்படின்ற கருத்தை ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறார். அதனால இந்த கருத்தை நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நித்திய முக்த அப்படின்றது சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல. ஆமா, சோ பகவான் எப்பயுமே விடுதலை அடைந்து இருக்கக்கூடிய அவர் வந்து நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருக. கர்மத்தினால அவர் பந்தப்படுறது கிடையாது. கர்மத்தை ஏற்படுத்திருக்கவரே அவர் தான், கர்மத்துக்கு உட்பட்டவர் அவர் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க கடவுள் கிருஷ்ணர் ஏன் வந்து வேடனால தாக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் காலில் வந்து ஏன் வேடனால அவருக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா, ஏனா அவர் அவருடைய ராமாவதாரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாளியை மறைமுகமாக அவர் தாக்கினார். அந்த பண்ட தவறுக்கோசரம் அவர் அந்த சாபத்தை அனுபவிச்சு அவர் இந்த கிருஷ்ணராக வரும்பொழுது அவர் இந்த மாதிரி அவர் கர்மத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. பகவான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் திவ்யமானது. அவர் நித்தியமாக விடுதலை அடைந்திருக்கக்கூடியவர். அதனால நம்ம அவரை, ஆனா ஒரு ஜீவன் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தானே சுயமா இந்த பந்தத்திலேருந்து விடுதலை அடைய முடியாது. இந்த பந்தத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடியவன், மூன்று குணங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, தெய்வீயேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே.
சோ பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஜீவன் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்னது, அவன் இந்த மூன்று உலக மூன்று குணங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவன் விடுதலை அடையணும் அப்படின்னா அவனுக்கு பகவானுடைய கருணை தேவை. பகவானோட கருணை இல்லாம அவனால் விடுதலை அடைய முடியாது. மாயாம் ஏதான் தரந்தித்தே, பகவான் தான் அவனை விடுவிக்கிறார் அப்படின்னு கருத்து சொல்லப்பட்டது. அப்புறம் இரண்டாவது ஸ்லோகம், இரண்டாவது கருத்து சொல்ற பரிசுத்த அப்படின்றத சொல்றார். நீங்க எப்பயுமே மிகவும் தூய்மையானவர். அர்ஜுனன் என்ன சொல்றான் பகவத்கீதையில, கிருஷ்ணர் கிட்டேந்து கிருஷ்ணர் பத்தி எல்லாம் புகழ்ந்துட்டான். கிருஷ்ணர் சதுஸ்லோகி கீதா நான்கு ஸ்லோகங்கள்ல தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்றத சொல்றார். தன்னுடைய ஸ்தானத்தை விளக்கிற பிறகு அர்ஜுனனுக்கு பகவத்கீதையுடைய சாரம் அனைத்தும் புரிஞ்சிடுறது. கிருஷ்ணர் தான் பரம புருஷர், நான் அவர்கிட்ட சரணடையணும், அவர்கிட்ட சரணடைதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள் எல்லாத்தையும் அர்ஜுனன் புரிஞ்சுன்றான். புரிஞ்ச உடனே அர்ஜுனன் என்ன சொல்றான் கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ண அர்ஜுனன் அர்ஜுனனை பத்தி என்ன சொல்றார், பரம் பிரம்மா பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும். பரம் பிரம்மா பரம் தாம பவித்ரம், பவித்ரம்னா மிகவும் தூய்மையானவர். அர்ஜுனன் அங்கீகரிக்கிறான் கிருஷ்ணர், நீங்க மிகவும் தூய்மையானவர், உங்களா நீங்க என்னைக்குமே களங்கம் அடையிறது கிடையாது. எந்த ஒரு எப்படி உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் என்னைக்குமே களங்கம் அடையிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை வந்து பல இடங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு சுவாசம் உள்ள மலருக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நல்ல உயிர் வாழ்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது, ஏன் சிறுநீர் மலம் இருக்கிற இடத்துல கூட அந்த வெளிச்சம் வந்து போய் படுறது. அதனால சூரியன் என்னைக்குமே களங்கம் அடையிறது கிடையாது. அதனால அது மாதிரி பகவான் எப்பயுமே களங்கம் அடையாதவர் அப்படின்ற கருத்து. பரிசுத்த அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஈஷோ பிரசனையும் பாத்தீங்க அப்படின்னா அபாப சுத்தம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பகவான் எந்த விதமான பாவத்துக்கு உட்பட்டவர் கிடையாது, மிகவும் தூய்மையானவர் அப்படின்றதும் உபநிஷத்துகளையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மூன்றாவது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். பகவானுடைய ஒரு விபுத்தக, விபுத்தக அப்படின்னா அவர் வந்து ஞானத்துல அவருடைய ஞானம் மிகவும் உயர்ந்த உன்னதமான ஞானம், எந்த விதமான குறையும் கிடையாது அவருடைய அறிவுல. அந்த அவர் என்ன சொன்னாலும் சரி, என்ன காரியங்களை செஞ்சாலும் சரி, அவர் எதை நினைச்சாலும் சரி, அது எல்லாமே மங்களத்தை உண்டாக்கும். ஆனா ஜீவனுடைய ஞானம், நம்மளுடைய அறிவு என்ன அளவுக்கு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. நம்ம நேற்றுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஞாபகம் இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில பகவானுக்கு என்ன அலங்காரம் அணிந்தாங்க, எந்த நிறத்துல அவருக்கு உடை அணிஞ்சு அணியப்பட்டிருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்ம நான் ஒரு நிமிஷம் ஒரு அரை நேரம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபேஸ்புக்ல போயிட்டு நம்ம போய் அந்த போட்டோ பார்க்கறோம், என்ன கலர் இது, இன்னைக்கு மஞ்சள். ஆனா சில மக்கள்கள் பார்க்கலாம் ரொம்ப அப்படியே அது முழுமையா லயிச்சிருப்பாங்க. அது லயிச்சு அவங்களால சொல்ல முடியும் பகவானுக்கு வந்து இன்னைக்கு என்ன தோடு போட்டிருக்காங்க, என்ன மாதிரியான அவருடைய என்ன சொல்றது கிரீடம் எப்படி இருந்தது, அவருடைய சதல் எப்படி போட்டு, எல்லாமே ஒரு சில பக்தர்களால் பார்த்து ஞாபகம் வச்சுக்க முடியும். உதாரணம், ஆனா பொதுவாக சாதாரணமா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபரால நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஆனா பகவானால அனைத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா, கிருஷ்ணர் வந்து கையில வந்து நம்ம எப்படி வந்து ஜபமாலை வச்சிருக்கோம் இல்லையா, ஜபமாலை சாட்சி மாலை வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணர் சாட்சி மாலை வச்சிருப்பாராம். கிருஷ்ணனுடைய சாட்சி மாலையில பார்த்தோம் அப்படின்னா அவரு அது எல்லா பசுக்கள், ஒவ்வொரு பசுக்கள் எங்க போய் எங்க வந்தாலும் அவரோட எவ்வளவு பசுக்கள் எல்லாம் வந்துட்டாலும் அது வந்து எண்ணு வரும். அது மட்டும் இல்லாம எண்ணில் அடங்கா எவ்வளவு பசுக்கள் இருக்கு அந்த மாதிரி கிட்ட, ஒவ்வொரு பசுவனுடைய பேரும் கிருஷ்ணருக்கு தெரியுமா. நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளால ரெண்டு போன் நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல, ரெண்டு போன் நம்பர் மறந்து போயிட்டு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்போன் அப்புறம் நிறைய இது மாதிரி இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி செல்போன் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன டைரி எல்லாம் எழுதி வச்சிருப்போம். நிறைய நம்பர் நினைவுல இருக்கும், 2343124 2343266 இது மாதிரி சில நம்பர்லாம் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு நம்பர் கூட ஞாபகம் இல்லை, எல்லாம் என்னுடைய செல்போன்ல இருக்கு, 200 நம்பர் கிட்டே இருக்கு, ஆனா ஒன்னும் ஞாபகம் இல்லை. ஏன்னா என்னுடைய அறிவு அவ்வளவுதான், என்னால அதுக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது, நம்மளுடைய நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம், பூர்வீக ஜென்மத்துல என்ன பண்ணோம், அனைத்தையும் பகவானால நினைவுபடுத்திக்க முடியும். அவரால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா பகவான் இருக்காரு. அதனால அவர் எதை பத்தியும் அவருக்கு எந்த விதமான குறைகளும் அவருக்கு கிடையாது. அதனால நம்மளுக்கு எது நல்லதுன்றதும் அவருக்கு தெரியும். அதனால சிறந்த அறிவை கொண்டிருக்கக்கூடியவர் பகவான் தான் அப்படின்ற கருத்து. சரி, நான்காவது வித்தியாசம். இப்போ கூட்டஸ்தக அப்படின்ற வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. திருவர் சொல்ற கூட்டஸ்தக, அதாவது என்ன அப்படின்னா பகவான்க்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா, அவர் என்னைக்குமே அவருடைய ஸ்தானத்துல எப்பயுமே இருக்கார். நம்ம எப்படி ஒவ்வொரு உடல் மாத்தி ஒவ்வொரு உடலை நம்ம மாத்திட்டே இருக்கோம்,
ஒரு ஒரு சமயம் ஒவ்வொரு உடலை நம்ம எடுத்துட்டே இருக்கோம். பகவான் உடலை மாற்றுவது கிடையாது. அவர் எப்பயுமே அவருடைய ஆத்மவாய அவருடைய ஆன்மீக சக்தியின் மூலமாக அவருடைய அவருடைய உடல்ல அவர் எப்பயுமே பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா கீதையில பகவான் சொல்றார். நான் வந்து என்னுடைய ஸ்வயம் ரூபத்துல நான் வந்து இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதனால நம்ம வந்து அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு நபரை நினைச்சிடக்கூடாது. சோ பகவானுக்கு இந்த உடல் மாற்றம் இல்லாததுனால, எந்த விதமான உடல் மாற்றமும் இல்லாததுனால பகவானால் எதையும் மறக்கவும் முடியாது. நம்மளுக்கு உடல் மாறதுனால நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் இல்லையா. இந்த பிறவியில நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுறது, போன ஜென்மத்துல என்ன பண்ணுவோன்றதும் நம்மளுக்கு அதை பத்தி எந்த விதமான நினைவும் கிடையாது. ஒரு வகையில் அது நல்லதுதான், போன ஜென்மத்துல என்ன பண்ணுவோம் நினைவுறதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம வந்து நம்மளுடைய இப்ப நம்மளுக்கு பயனா இருப்போம், நம்மளுக்கு போன ஜென்மத்துல நம்ம அவனோட நம்ம அவனுக்கு ஒரு பெரிய எதிரியா இருந்திருப்போம். அதனால வந்து நம்ம நினைவு செஞ்சா வச்சுக்கோங்களே, நீ 10 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் கொடுத்து நீ ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு நம்ம குத்தம் வந்துடும். அதனால ஒரு விதத்துல சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. பகவான் தான் நம்மளுக்கு ஞாபக சக்தியை தரார், பகவான் தான் நம்மளுக்கு வந்து அறிவை தரார், பகவான் தான் நம்மளுக்கு மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் மறந்தியும் அவர் தான் தரார். நல்லதுதான். ஏன்னா இங்க என்ன கருத்து அப்படின்னா, பகவான் எதையும் மறக்கிறது கிடையாது, பகவான் உடனே மாற்றுறது கிடையாது. சாதாரண கிருஷ்ண கீதையில சொல்றார், வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனா பவிஷ்யானி சூதானி மாந்து வேதன கஷ்டன. பகவானுக்கு என்ன கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கார். ஏன், அவர் எப்பயுமே அவருடைய ஸ்தானத்துல இருக்கார். அவர் நம்மளை மாறி மாறிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம 84 லட்சம் வகையான உடலை நம்ம மாத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரியான மாற்றம் நம்மளுக்கு தான், பகவானுக்கு கிடையாது. சோ அதனால நம்ம அந்த கருத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்றார் கூட்டஸ்தக, துருவர் சொல்றார் கூட்டஸ்தக. அதனால ஜீவனான ஒவ்வொரு உடல் 84 லட்சம் வகையான உடல்களை அவனோட கர்ம விடைக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டே இருக்கான் அப்படின்ற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கருத்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மா. சோ இப்போ பகவான் அதே சமயம் இன்னொரு கருத்து, இங்க வந்து எப்பயுமே ஒரே ஸ்தானத்துல பகவான் இருக்கு, அவருக்கு மாற்றமே கிடையாது. ஆனா ஜீவன் என்ன பண்றான், பல விதமான ரூபங்களை, அதாவது உடல்லயே மாற்றங்கள் இருக்கு, இருந்துட்டே இருக்கு இல்லையா. பிறக்கிறான், அப்புறம் வந்து இன்னொரு உடல், வேற ஒரு உடல் மாற்றப்படுறது, அப்புறம் வியாதிகள் வருது, அப்புறம் அது முடி நரைச்சு போறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே பகவானுக்கு கிடையாது. நம்ம பார்க்கலாம், யாராவது யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் மகாபாரதம் போர் நடக்கும் போது அவருடைய வயது என்ன, கிட்டத்தட்ட 120 வயசு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நரைச்ச முடி பார்த்திருக்கோமா, நவ யவ்வனம் அப்படின்றது கிருஷ்ணனுடைய ஒரு குணம். நவ யவ்வனம், அவளோட தலைமுடி நரைச்சு இல்லை இல்ல, அவர் வந்து அந்த வில்லியும் அம்பியும் வந்து எடுத்து ரதம் ஓட்டுறதுக்கு அர்ஜுன் கிட்ட ஒரு நிமிஷம் என்னுடைய கண்ணாடி நான் எங்க இருக்குன்னு தேடிடுறேன், சோடாபுடி எடுத்து போட்டுக்கிறாரா இல்ல, எல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுனுடைய மகனான அபிமன்யும் அவருடைய கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணனுடைய பேரன் மாதிரி. சோ அபிமன்யும் கிருஷ்ணரையும் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் இன்னும் அவ்வளவு அவரு அவளும் இன்னும் அவ்வளவு இளமையா இருக்காராம் கிருஷ்ணர். எப்படி, இதுதான் பகவான், பகவானுடைய உன்னதமான ரூபம், அவருடைய குணம் அந்த மாதிரி. இது இன்னொரு ஒரு வித்தியாசம், 5வது வித்தியாசம் பார்த்தோம். அப்புறம் பகவான் தான் புருஷன், அவர் புருஷர் மீது எல்லாரும், இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பிரகிருதி, ஜீவன் வந்து பிரகிருதி, பிரகிருதி எப்பயுமே புருஷரை சார்ந்திருக்கு. அவர் தான் ஒரே ஒரு ஆண், மீது எல்லாரும் பெண். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அதனால நம்ம வந்து முட்டாள்தனமாக நம்ம வந்து நம்ம புருஷரோட போட்டி போடக்கூடாது. அவர் தான் ஒரே புருஷர், ஆதி புருஷர் அப்படின்றது நம்ம இங்க சொல்லப்படுறது இல்லையா. சோ அதனால அவர் தான் புருஷர், மீது எல்லாரும் என்ன ஸ்தான், அவருக்கு அவருடைய அவருக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காங்க. அப்புறம் இங்க பகவான் அப்படின்ற வார்த்தையை தெளிவாக துருவர் உபயோகப்படுத்துறார். பகவான் அப்படின்னா அவர்கிட்ட எல்லா விதமான உன்னத குணங்களின் இருப்பிடமாக இருக்கு. பகவான் அப்படின்றதுக்கு வந்து பராசர முனி 6 குணங்களை பத்தி வெளிப்படுத்துறார். ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய ஞான வைராகிய சைவ சமக்ரஸ்ய, சமக்ரஸ்யனா பூர்ணமா இருக்கு பகவான் கிட்ட ஐஸ்வர்யம், எல்லா செல்வத்திற்கு அதிபதி அவர் தான், அனைத்து செல்வமும் அவர்கிட்டதான் இருக்கு. இந்த உலகத்துல பெரிய செல்வம் நம்ம பார்க்கலாம், ஆனா பகவானோட யாரையும் ஒப்பிட முடியாது. லக்ஷ்மி பதி மாதவா அவருடைய பெயர், ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய அவருடைய பலம் என்ன, அனந்த சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சக்தியை வந்து நம்மளால அளவிட முடியாது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. வீரியஸ்ய யசஸ, யசஸ்னா அவரோட புகழ் வாய்ந்தவர் யாருமே கிடையாது.
உன்னத புகழ் மிக்கவர் அவர் தான். மத்த எல்லாருடைய புகழும் வந்து இந்த உலகத்துல வராங்க போறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு மிகவும் பிரபலமானவர்களா இருக்காங்க, இல்ல 20 வருஷத்துக்கு பிரபலமானவர்களா இருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும், தமிழ்நாட்டுல பாக்கலாம் நிறைய சினிமா நடிகர்கள் இருந்தாங்க. அப்புறம் உலகத்துல பாக்கலாம் பெரிய கிரிக்கெட் வீரர்கள், டென்னிஸ் வீரர்கள், பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய வக்கீல்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம். அவங்களாம் அவங்களுடைய புகழ் எங்க போயிடுது? சோ அதனால பகவானுடைய புகழ் தான் மிகவும் உயர்ந்தது. அந்த இன்னைக்கும் பகவத்கீதை உலகம் எங்கும் பிரசித்த பெற்ற ஒரு நூலாக இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா மற்ற விஷயங்கள் மறந்து போயிடுறது. அதனால யசஸ்ரீயாக அவருடைய அழகு, அவருடைய அழகை கண்டு காமதேவனையும் மயங்கிட்டான். அதனால பகவான ஒரு பேர் என்ன, மதன மோகனா அப்படின்றது அவருடைய பேர். மதன மோகனா, மதனே மயங்கி விட்டான். அவ்வளவு ஒரு உன்னதமான அழகை கொண்டிருக்கக்கூடியவர் அந்த பகவான். அப்புறம் இங்க மேலும் என்ன விளக்கப்படுறது, ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய தீரியசிய யசஸ்ரீயாக ஞான உன்னதமான அறிவை கொண்டிருக்கார். அது ஏற்கனவே கேட்டோம். அந்த அறிவுல அவருடைய பகவத்கீதையுடைய அறிவு மிகவும் உன்னதமான அறிவு, புகழ்மிக்கதாக இருக்கு. அந்த அறிவை பெறுவதன் மூலமாக நம்ம இந்த பிறவி பெருங்கடல் இருந்து நம்மளால் விலக முடியறது, பகவானுடைய நித்தியமான சேவையை நம்மளால பெற முடியறது. ஞான வைராக்கியம் துறவுலையும் மிகவும் உயர்ந்தவராக இருக்காரு. இது அளவா ஒரு பெரிய விஷயம். துறவு என்ன, துறவுலையும் அவர் வந்து சிறந்தவராக, அவ்வளவு இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு இந்த எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அது இருந்தாலும் அது மேலேயும் பற்று இல்லாம இருக்காரு பகவான். நம்மளால அது மாதிரி இருக்க முடியுமா? மிகவும் கடினம். அது சொல்ல ஜீவன் இந்த ஜீவனுடைய எல்லாத்துமேலையும் பற்று கொண்டிருக்கோம். பலம் இல்ல, வயோதிகம், அப்புறம் வியாதி, பிறப்பு இறப்பு, நல்லா கஷ்டப்படுறோம். சோ நம்ம ஜீவனும் கடவுளும் ஒண்ணுன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். யார் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை போதிக்கிறாங்களோ அவங்க அவங்க வந்து அசுரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜீவனும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா என்னாச்சு, நம்ம சமப்படுத்துறோம். சமப்படுத்திட்டோம் அப்படின்னா ஜீவன் எப்பயுமே கடவுளுக்கு சேவையில் ஈடுபடவே மாட்டோம், கடவுளுக்கு அடிபணிந்து இருக்க மாட்டோம். அதனால இன்பம்ன்றது ஏற்படாது, ஆனந்தம்ன்றது ஏற்படாது. வாழ்க்கை துக்ககரமான வாழ்க்கையதான் அமையும். அதனால இந்த ஒரு 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 அறிவுரையை யார் போதிக்கிறாங்களோ மிகவும் மோசமானது. இங்க மேலும் என்ன சொல்லப்படுது, பகவான்றது நம்ம இப்ப கேட்டோம். 7வது வித்தியாசம், 8வது வித்தியாசம், த்ரயா, இங்க த்ரி அதிஷக அப்படின்றது சொல்லப்படுறது. இதை ஏற்கனவே கேட்டோம். பகவான் நம்ம வந்து குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். ஆனா பகவான் குணங்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தான், குணதாம். அவர் தான் வந்து எல்லா குணமும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா நம்ம குணத்தினால சில சமயத்துல எப்படின்னா வந்து ஒரு ஒரு இந்த பொம்மலாட்டம் பாத்திருக்கீங்களா, பொம்மலாட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு கை இருக்கும், எல்லாத்தையும் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அந்த இந்த கை எப்படின்னா ஒரு கை தூக்கும், இந்த கை இப்படி தூக்கும், அப்புறம் இறக்கும், அப்புறம் இப்படி போவோம். சோ அது மாதிரிதான் நம்ம 3 குணங்கள்னால இழுக்க போடுறோம். ஒவ்வொரு சமயம் சத்துவ குணம், ஒரு சமயம் ரஜோ குணம், ஒரு சமயம் தமோ குணம், பல பல குணங்கள்னால நம்ம இழுக்கப்படுறோம். நம்ம நம்மளுடைய நம்மளுக்கு என்ன இல்ல, நான் எவ்வளவோ எனக்கு கட்டுப்படுதுன்னு நினைச்சேன், வெறி வந்து கோபம் ஒரு ஓங்கிய குத்திட்டாங்க. ஏன்னா ஒரு குணத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். புலன்கள் வந்து சரியான பயிற்சி இல்ல. ஆனா பகவான் எல்லா ஒரு சூழ்நிலையிலும் தன்னை கட்டுப்படுத்தியிருக்காரு. ஆனா ஒரு சிறந்த உதாரணம் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண புஸ்தகத்துல ரொம்ப அற்புதமான நிலை இருக்கு இல்லையா. பகவான் என்ன பண்றார், அவர் வந்து சரி இந்த கதை ரொம்ப நேரம் ஆகணும், அதாவது அதுக்கு நான் போல நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து பகவான் விஷ்ணு அவருடைய பக்தரால எட்டி உரைக்கப்பட்டவர்னா கூட ரொம்ப பொறுமையா ஒரு பிராமணர் வந்திருக்கான்னு சொல்லி மிகவும் பொறுமையோட இருக்கார். இந்த மாதிரி உன்னதமான குணங்களை பகவானால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா எல்லா குணங்களும் தன்னுடைய அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. 3 குணங்களும் அதிபதி அவர். சரி, அதற்கு பிறகு என்ன மேலும் என்ன சொல்லப்படுறது, இன்னும் சில அற்புதமான ஸ்லோகங்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க. சோ இந்த 3 குணங்களுக்கு அதிபதியாக பகவான் இருக்கார். மேலும் இங்க அடுத்த குணம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புத்தி, அவருடைய புத்திசாலித்தனம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ரொம்ப கூர்மையான புத்தியோட இருக்கார் பகவான். வந்து சில சமயம் வந்து சயன கோலத்துல இருக்கலாம், அவர் எழுந்திருக்கக்கூடிய கோலத்துல இருக்கலாம், அமர்ந்த கோலத்துல இருக்கலாம், எல்லா கோலத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகவான் வந்து இப்ப நான் ரொம்ப களைப்பாயிட்டேன் அதனால நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால அவருடைய செயல்களிலையோ அவருடைய நிலையிலையோ அவர் எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா ஜீவன் அப்படி கிடையாது. நம்மளுக்கு சில நேரத்துல தான் நம்மளால கவனத்தோட இருக்க முடியும், சில நேரத்துல தான் சில செயல்கள் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்படுத்து நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்லாம். நம்மளுக்கு சில சமயம் டக்குன்னு மறந்து போயிடுறது, சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து செயல்களை சரியா பண்ண முடியல. சில சமயம் வந்து கனவு நிலையில இருக்கும், சில சமயத்துல வந்து முழிச்சுட்டு இருக்கோம், சில சமயம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனா பகவான் எந்த நிலையிலையும் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு எல்லளவு கூட இறங்குறது கிடையாது. ஏன்னா அவருடைய சக்திகள் மூலமாக எல்லாம் மிகவும் திறம்பட நடந்துட்டு இருக்கு. அதனால இது பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம்
இன்னொரு விஷயம் என்ன சொல்ற அப்படின்னா, திரஷ்டா அப்படின்றது வார்த்தை உபயோகப்படுத்துற துருவ மகாராஜ். 10வது வித்தியாசம் இது. திரஷ்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவான் என்ன பண்றார், சர்வக்யா எல்லாத்தையும் அறிந்த, சர்வமும் அறிந்திருக்கார், எல்லாமே அவருடைய மேற்பார்வையில் நடக்கிறது. அதனால அவருடைய வெறும் யோசிச்சு பாருங்க, பகவானுடைய திருஷ்டி, அவருடைய திருஷ்டி பட்டதுனால என்ன பிரபஞ்சம் உருவாகிறது. ஆனா நம்ம எதையாவது பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அழிவுதான் ஏற்படுறது. கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எப்படின்னு. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளுடைய கண் பார்வை மற்ற ஸ்திரீகள் மேல பட்டது அப்படின்னா அது என்ன இருது, அதனால அழிவு ஏற்படுது, பெரிய பிரச்சனை ஏற்படுது, குழப்பம் ஏற்படுது. ஆனா பகவான் பார்க்கும் பொழுது என்ன இருது, பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படுறது, அப்புறம் பகவான் பக்தர்களுக்கு கருணை கிடைக்கிறது, அங்க செழிப்பு ஏற்படுறது. இதுதான் பகவானுடைய பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அவரால் சர்வமும் அவர் அறிந்திருக்க, சர்வக்யா அப்படின்றது அவருடைய ஒரு பெயர், சர்வமும் அறிந்திருக்கக்கூடியவர். பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய பகவான் வரையறைக்கும் போது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாத்யஸ்யதோ அன்வய இதரதஸ்சார்த்தே ஸ்வபிக்னஸ்வராட் சார்த்தே அபிக்னஹ, அபிக்னஹன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடியவர் பகவான். சோ அதனால இது அவருடைய அற்புதமான ஒரு குணம். இங்க இன்னொரு ஒரு விஷயத்த ஒரு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது என்ன அப்படின்னா, துருவ ரொம்ப நாள் சொல்ற பிரபுபாதுக்கு பொருளையில ரொம்ப அற்புதமான கருத்தை வெளிப்படுத்துறார். ஸ்திதவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கீங்க. ஸ்திதவ் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய ஸ்தானத்துல பிரபஞ்சத்தை பராமரிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய ஸ்தானத்துல பக்குவமாக நிலை பெற்றிருக்கார். அவரால் பராமரிக்க முடியுது இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய சக்திகள் மூலமாக. ஆனா ஒரு ஜீவனால தன்னையே பராமரிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் நம்மளால நம்மளை பராமரிக்கிறது நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அது சொல்றோம், நீ இவனையே இவனால சமாளிச்சுக்கல, இவன் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போறான், இவனுக்கு போன போதுமான அளவுக்கு வருமானம் இல்ல, ஒரு இருக்க இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, இதுல வேற இவன் வந்து கல்யாணம் பண்ணி போறான், அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் குட்டி, அதுக்கு என்ன பண்ண போறான். இதுதான் இந்த பௌதிக உலகத்துக்குரிய நிலை, நம்மளுடைய நிலை இதுதான். அதனால பிரபுபாத் பல தடவை இந்த கருத்தை சொல்றாரு, தயவு செய்து கடவுளை நகல் செய்ய முயற்சி பண்ணாதீங்க, அவரை போல நடிக்க முயற்சி பண்ணாதீங்க, அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணாதீங்க. எப்பயுமே நம்மளுடைய ஸ்தானமானது ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்திய தாஸ், நம்ம தாசர்கள். தாசன்ற வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. இந்த தாசன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில புரிஞ்சிடணும் அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படும், உடனடியாக நம்மளுக்கு திருப்தி ஏற்படும். இங்க ஸ்ரீ பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் அவர் சொல்றார், ஜீவ் கிருஷ்ணதாஸ் ஏ பிஸ்வாஸ் கோர்லே தோயார் துக்கோனாய். அவர் சொல்றார், இந்த ஜீவனாகப்பட்டவன் கிருஷ்ணனுடைய தாசன், நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய தாசர்கள். கிருஷ்ணனுடைய தாசன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன, கோர்லோ தோயார் துக்கோனா, எல்லா விதமான துக்கத்திலேருந்து நம்ம விடுதலை அடைவோம். வேதங்கள் எல்லா வேதங்கள் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் இந்த ஒரு கருத்தை நினைவுபடுத்துறது தான் இருக்கு. என்ன கருத்தை நினைவுபடுத்துறது, நம்ம கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணனுடைய சேவகர்கள் அப்படின்றத நினைவுபடுத்தி அப்படின்ற கருத்து வெளிப்படுத்தப்படுது. மேலும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அற்புதமான கருத்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. தாச ஏவ தாச பூத்த ஹரேர் ஏவ ந அந்ய சேவ கதாச்சனம், நம்ம நம்ம வேற யாருக்கும் சேவை பண்ணணும் அவசியம் இல்லை. யாரோட சேவையில் ஈடுபடணும், ஹரியினுடைய சேவையில் ஈடுபடணும், அதுதான் நம்முடைய ஸ்தானம். நம்ம வெறுமனே நம்மளுடைய புலன்களுடைய சேவையில் ஈடுபட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற கருத்து சொல்லப்படுறது. அப்புறம் இங்க இன்னொரு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம், 12வது வித்தியாசம். இந்த வித்தியாசத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதிமகஹ, அதிமகஹன்னு ஒரு வார்த்தையை துருவ மகாராஜ் உபயோகப்படுத்துறார். அதிமகஹனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் எல்லா வேள்விகள் நடக்கிறது, பெரிய பெரிய யாகங்கள் யஜ்யங்கள்லாம் நடக்கிறது, இந்த யஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதி யார், இந்த யஜ்யங்கள்லாம் வந்து யாருக்கோசம் நடத்தப்படுறது, யார் அந்த யஜ்ய புருஷர் யார். யஜ்ய அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன, யஜ்யோவை விஷ்ணு, யஜ்ய அப்படின்னா அதுக்கு அர்த்தம் விஷ்ணுவை குறிக்கிறது. 3வது அத்தியாயம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ரொம்ப அழகாக கிருஷ்ணர் விளக்குறார், யஜ்ஞார்த்தா கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. கிருஷ்ணர் சொல்றார், யஜ்யமானது எனக்கோசரம் செய்யப்படணும், அப்படி யஜ்யத்துல யார் ஒருத்தர் ஈடுபடுறாங்களோ அந்த யஜ்யத்தினால அவன் விடுதலை அடைவான், அப்படி யஜ்யத்துல யார் ஈடுபடலையோ அவன் இந்த உலகத்துல பந்தப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜீவனாக இருக்கக்கூடியவன் எப்பயுமே ஒரு யஜ்யத்தை சார்ந்து இருக்கான், ஆனா அந்த யஜ்யத்தினுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சோ அதனால இவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க,
அதனால எந்த ஒரு யஜ்யமும் பகவானுக்கோசம் நம்ம பண்ணணும். எந்த ஒரு முயற்சிகள் யார் வாழ்க்கையில வந்து எந்த சமத்தை எடுக்கிறாங்களோ அந்த சமத்தினுடைய பலன் பகவானுக்கு போகணும். அவருடைய அவருக்கு அவருக்கு அவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஏதாவ ஜன்ம சாபல்யம் தேகினாம் இஹ தேகிஷு பிராணயர் அர்த்தயர் தியா வாச்சா ஸ்ரேயக ஆச்சரணம் சதா. ரொம்ப அழகாக பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தன் வாழ்க்கையினுடைய ஜென்ம சாபல்யத்தை எப்ப அடைவோம் அப்படின்னா, எப்ப ஒருத்தன் தன்னுடைய பிராணயர் தன்னுடைய பிராணம் தன்னுடைய உயிர் அர்த்தயர் தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தியா தன்னுடைய புத்திசாலித்தனம் வாச்சக அவன் பேச அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் பிராணயர் அர்த்தயர் தியா வாச்சக எல்லாத்தையும் பகவானுடைய சேவை ஈடுபடுத்துறானோ ஸ்ரேயக அதுதான் பண்ணக்கூடிய சிறந்த காரியம். ஜீவனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்தணும். அப்படி நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பக்குவத்தை கொடுக்கும், ஜென்ம சாபல்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இந்த 12 வித்தியாசம், இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, பல பல ஆச்சாரியர்கள் பல பக்தர்கள் பல வித்தியாசங்களை வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. இதெல்லாம் பிரதானமான வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்கள் இவ்வளவுத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம திருப்பியும் முட்டாள்தனமா நீயும் கடவுள் நானும் கடவுள் எல்லாருமே கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பேசுறதுன்றது ஒரு அபத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால போலியாக இருக்கக்கூடிய குருமார்கள் யாரெல்லாம் கடவுள் நீ நான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்களோ, தயவு செய்து அப்பேற்பட்டவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க செவி சாய்க்காதீங்க, தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க அப்பேற்பட்டவர்களுடைய கருத்துக்களை கேட்டு. சோ அதனால நம்ம அவசியம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால பகவான் தன்னுடைய பலவிதமான சக்திகள் மூலமாக இந்த உலகத்தை பராமரிக்கிறார். ஒரு ஒரு மிகப்பெரியவர் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு வேதாந்தி ஒரு பெரிய வேத பண்டிதர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது பல வருஷத்துக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து யாரும் தப்பா நினைச்சுக்காது, நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன், எப்படி நம்ம தவறான கருத்தினால வந்து குழம்பி போகக்கூடாதுன்றதுக்கோசரம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சயன கோலத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் அவர் வந்து தமோகுணத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னார். இது சொல்றதுக்கே எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் இது வந்து மிகவும் அபத்தமான ஒரு கருத்து. பகவான் அதனாலதான் பகவான் வந்து தூங்கிட்டு இருக்காரு, அவர் படுத்துட்டு இருக்கிறது வந்து யோக நித்ரா, அவர் வந்து ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு படுத்துட்டு. அதனால அது தமோகுணம் கிடையாது, அவர் குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்டோம். சோ அதனால நாஸ்திகர்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை தவறான கருத்துக்களை சொல்றாங்க. சில பேர் ஆஸ்திகர்கள்ன்ற பேர்ல வேதங்களை படிச்சிருக்கேன்றாங்க, அவங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியல கடவுள் பகவானுடைய செயல்கள் என்னன்றதை. அவரை மாதிரி யாராலையும் உணவு சாப்பிட முடியாது. ஜெகநாதரா இருந்து அவர் வந்து 56 56 வகையான பலவிதமான பதார்த்தங்கள் தினசரி அவருக்கு அர்ப்பணிக்கப்படுறது. அவரால் சாப்பிட முடியும், அவரால் ஜீரணிக்க முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், 4 லட்டு 5 லட்டு 6 லட்டு 10 லட்டு சரி 15 லட்டு கூட சாப்பிடு, 100 லட்டு சாப்பிட முடியுமோனால முடியாது. அவரை மாதிரி நம்மளால சாப்பிட முடியாது, அவரை மாதிரி நம்மளால வந்து நித்ரால இருக்க முடியாது, அவரை மாதிரி நம்மளால வந்து யாராவது வந்து அவர் நம்மளை தாக்கினாங்க அப்படின்னா நம்மளால வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியாது. அவரால் வந்து எவ்வளவு 10,000 பேர் ஒரு சமயத்தில் தாக்கினாலும் அவரால் அவரை பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி அவர் வந்து எல்லாரையும் பராமரிக்க முடியும். அவருக்கு எவ்வளவு மனைவிகள் இருந்தாங்க கிருஷ்ணருக்கு, 16,108 மனைவிகள். அவரால் எல்லாரையும் பராமரிக்கவும் முடிஞ்சது. நம்மளால முடியுமா? அதனால ஜீவன் வந்து என்னைக்குமே பகவானுடைய உன்னத நிலை என்னன்றது புரிஞ்சுட்டு அவருக்கு அடிபணிந்து சேவைகள்ல ஈடுபடணும். அப்படிப்பட்ட சேவைகள்ல ஈடுபடாம குதர்க்கமான விஷயங்களை கேட்டு கேள்விகளை கேட்டுட்டு சரியான விஷயத்துல புரிஞ்சுக்காம பகவான வந்து நிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம மேலும் மேலும் கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி அசுர குணத்திற்குள்ள இருக்கக்கூடியவன் வந்து என்ன நரக பாதையை நோக்கி போறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல நம்பிக்கை உள்ள பக்தர்கள் கிட்ட போய் நம்ம தஞ்சம் புகுந்து, தினசரி பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்து, அவங்கள்கிட்ட இருந்து நம்ம தஞ்சம் பெற்று நம்ம அவங்களுடைய சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளால வந்து இந்த உன்னதமான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஸ்ரவணத்தின் மூலமாக இந்த மாற்றம் ஏற்படும். அதனாலதான் நம்ம தினசரி பகவானுடைய நாம ரூப குணம் லீலைகள் அவருடைய உபதேசங்கள் நம்ம வந்து மறுபடியும் நம்ம கேட்கணும். அப்படி கேட்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு உற்சாகம் ஏற்படுது நம்ம வாழ்க்கையில.
அதன் மூலமா நம்மளுக்கு சக்தி கிடைக்கிறது. அதன் மூலமா நம்மளால பாகுபடுத்தி பார்க்க முடியாது. நம்ம யார், பகவான் யார், நம்மளுக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, அவர் எப்படி உயர்ந்தவராக இருக்கார், அவருடைய உன்னதமான வைபவங்கள் என்ன, எப்படி நான் அவருடைய தாமரைத்தினுடைய நான் வந்து சேவை புரியுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தினசரி பகவத்கீதை பாகவதம் படிங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைந்த நேரம் தான். நம்ம யாருக்கு, நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. எந்த சமயத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால தாமதப்படுத்தாதீங்க, பிறகு பார்த்து கொள்வோம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, அதுதான் உண்மை. நேரம் இல்லை, நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சொன்னாங்க. உண்மையிலே நேரம் இல்லை நம்மளுக்கு. எந்த காரியம், எந்த நேரம் இல்லை, நேரம் ஒரே ஒரு நேரம் நேரம் தான் இருக்கு. அது என்ன நேரம், அது பகவானோட கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்கு தான். மற்ற எதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப அமிர்தமா இருக்கு. ஆனா இந்த பகவான் கைங்கரியத்துக்கு நேரம் இல்லைன்னு ஐசை சொல்லாதீங்க. ஏன்னா அவளுக்கு பல பல பிறவி கிடைச்சுன்னு, பல பல பிறவிகளுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்காது, நம்ம ஞாபகம். அதனால இப்போ அதிகமான சுற்றுகள், தினசரி நான் வந்து 10 மாலை பண்ணிட்டு இருக்கேன், 5 மாலை பண்ணிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம பிரதானமாக பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தினசரி பகவான நாமத்தை அதிக சுற்றுகள் நம்ம அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். நம்ம நிறைய நேரம் அவரை பத்தி படிக்கணும், நிறைய சேவைகள்ல ஈடுபடணும். இந்த கொரோனா இருக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு இந்த விழா கோயில்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளால ஏற்படுத்த முடியல. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத் சேவை ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மை அடைவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை அடையிறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு 3 குணங்களுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை அடைவோம். ஸோ அதனால நம்ம அவருடைய நேரத்தை அதிகமாக பகவத் சேவை ஈடுபடுத்தணும், அவரை பத்தி அதிகமாக கேட்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். தயவு செய்து நிறைய பேருக்கு உதவுங்க. உங்களால நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, எங்க இருக்கீங்களோ, அவங்க மற்றவங்களுக்கு வந்து இந்த பகவத்கீதை, பாகவதம், திரௌபாதியுடைய புஸ்தகங்கள் இதெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி எடுத்து சொல்லுங்க. ஸோ இதன் மூலமாக பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப திருப்தி அடைகிறார். சில வாழ்க்கையில நம்ம மட்டும் இதை கேட்டு நம்ம மட்டும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. இங்க பிரபுபாதர் பாகவதத்துல ஒரு பொருள்ல விளக்குறார், அதாவது ஒரு பக்தராகப்பட்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாகவதத்தினுடைய இந்த சாரமான விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுல ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும், மற்றவங்களை அதை காப்பாற்ற முயற்சி பண்ணணும். அப்படிதான் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் உலகம் எங்கும் பரவியது. ஒரே ஒரு நபருடைய முயற்சி. சில பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போனார், அவர் தீவிரமாக இந்த கிருஷ்ண பக்தியை பற்றி பிரச்சாரம் பண்ணார். அது நிறைய நேர்மையாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பல பல இடங்களுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடியதனுடைய காரணம் என்ன, எல்லோரும் இந்த பகவானுடைய விஷயங்களை பத்தி கேட்டு அவருடைய புகழை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதனால நிறைய பேர் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்திற்கு மங்களம் உண்டாகும். இந்த உலகத்திற்கு மங்களம் உண்டாகும்னா என்ன அப்படின்னா, இது எல்லாமே அமங்கலம் தான். இங்க நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எங்க பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ படலையோ அந்த இடம் அமங்கலத்தை தான் வெளிப்படுத்துறது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு அவருடைய கருணையை பெறணும். ஸோ அதோட நான் இந்த உபன்யாசத்தை நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை என்னுடைய நீங்க வந்து அப்படியே நீங்க காலும் பண்ணி பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருந்தால் நீங்க இப்ப கேட்கலாம், சொல்லுங்க. ஏதாவது விமர்சனம், இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் புரியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வரீங்க அப்படின்னா கை ரைஸ் பண்ணுங்க. எதிர்பார்க்கிறேன் நீங்க நிறைய பேர் இங்க இந்த பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு, மிக்க சந்தோஷம். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர்கிட்ட இருந்து எனக்கு சில பேர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. சேத்ராமன் பிரபு கை ரைஸ் பண்ணிருக்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க பிரபு. இப்போ நீங்க இன்னைக்கு 16, 15, 13, 14, 15, 16 முக்கியமான ஒரு கருத்து இருந்தது 15 வரைக்கும் பாத்துருக்கோம். ஏன்னா இந்த கருத்து, இதுக்கு பேர் தான் வந்து சம்பந்த ஞானம் பேரு. ரொம்ப மிகவும் அவசியமானது, நம்ம நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசலாம், ஆனா நான் நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து குழம்பிடுவோம், நம்மளை கடவுளோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அசமூர்துவா, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரோட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது. அது முக்கியமான கருத்து. அதனால இதை நிறைய நேரம் நம்ம செலவழிச்சோம்.
அதுவும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த விஷயங்களை அடிக்கடி நம்ம தெளிவா நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல போலியாக உபதேசங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. நீ நம்மளும் கடவுள், நீங்களும் கடவுள், அதை உணர்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்லாம் பல அபத்தமான கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த விஷயத்த நம்ம தெளிவா தெரியும். நிறைய பிரபுபாத புத்தகங்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கத்துல இந்த விஷயங்களை பிரபுபாத பல தடவை இந்த கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறத நம்ம பார்த்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? சார், நம்ம பார்க்கலாம். நீங்க யாருக்காவது சந்தேகம் கேள்வி சாட்ல கூட மெசேஜ் அனுப்பலாம், எல்லாம் கை ரைஸ் பண்ணுங்க. இன்னொரு ஒரு அற்புதமான கருத்து ஒன்று இருக்கு, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். துருவ மகாராஜ் சிறு வயதுல உள்ள ஒரு 5 வயது பையனா தான் இருந்தான். அதனால அவனால இப்பேற்பட்ட கருத்துக்களை பேச முடிஞ்சது. துருவ மகாராஜால இப்பேற்பட்ட கருத்துக்களை பேச முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் நாரத முனிவர், அவரும் பக்தி வேதாந்தர். பக்தி அவர் வந்து என்ன பண்ணார், சிறு வயதுல தூய வைஷ்ணவர்களுடைய சங்கத்துல சங்கம் ஏற்பட்டு அவர்கள்கிட்ட இருந்து அவர் அறிவை பெற்று அவராலையும் உன்னத பக்தியினுடைய உன்னத நிலை ஆரம்ப ஸ்ரத்தா அப்படின்ற நிலையிலிருந்து பிரேமா அப்படின்ற நிலைக்கு உயர்வு பெற்றார். அவராலையும் இந்த உன்னதமான கருத்துக்களை வியாசதேவர்கிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சது பின்னாடி. ஆனா எல்லாத்தையும் அவர் சின்ன வயசுலயே உணர்ந்தார். சோ அதனால இதுவும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம நினைவுபடுத்திக்கணும். வேற ஏதாவது கருத்துக்கள், விமர்சனம்? இங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். வேற ஏதாவது இன்னைக்கு உபன்யாசம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த உங்களுக்கு நான் பதில் அனுப்புறேன். தானு பிரீத்தி, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, எந்த புஸ்தகம் படிக்கலாம்? கம்பராமாயணம் அங்கீகாரம் பெற்ற தமிழ்ல சில உரையாசிரியர்கள் இருக்காங்க. நான் அதை பத்தி உங்களுக்கு விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து அதுக்கான பதில கொடுக்குறேன். இங்கிலீஷ்லயும் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அது அந்த அதோடைய நல்ல ஆத்தர் யாரு படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அதையும் நீங்க நம்ம நிறைய ஒரு 30 பேர் தான் இருக்கீங்க. இதுல வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறு கேள்வி. தினசரி எல்லாரும் எவ்வளவு நேரம் நீங்க செலவழிச்சுருக்கீங்க பிரபுபாத் புஸ்தகம் படிக்கிறதுக்கு? அது மிகவும் முக்கியமானது. தினசரி நம்ம நேரத்தை ஒதுக்கணும் சில பிரபுபாத புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு. தினசரி பகவத்கீதையா இருக்கட்டும், அல்லது பாகவதமா இருக்கட்டும், சைத்தன்ய சரிதாமிரதமா இருக்கட்டும், அது அவசியம் படிக்கணும். எவ்வளவு பேர் சில பிரபுபாதருடைய லீலாமிரதா படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. தமிழ்ல வந்து அது சின்ன புஸ்தகம் இருக்கு, அது மிகவும் முக்கியமானது. பிரபுபாதரை பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். யாரால இந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க முடியுமோ, சில பிரபுபாதருடைய சில பிரபுபாத லீலாமிரதா இங்கிலீஷ்ல அற்புதமாக ஒரு 6 வால்யூம் புஸ்தகம் இருக்கு, அதையும் நீங்க வாங்கி படிக்கலாம். அப்புறம் நினைவுபடுத்துறோம், கிருஷ்ணதாஸ் பிரபு ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்கள், அனைத்து உபன்யாசங்களையும், பகவத்கீதை, அப்புறம் பக்தி சாமிரத சிந்து பிரபுபாத உபன்யாசங்கள் எல்லாம் வந்து தமிழ்ல வந்து அவர் வந்து பிரபுபாதரோட ஒரு வரி பேசுவார், அப்புறம் அவர் தமிழ்ல மொழிபெயர்ப்பார். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். பிரபுபாதருடைய அவருடைய திருமுகத்திலேருந்து பேசிருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை நம்ம கேட்கறது மிகவும் தூய பக்தருடைய சப்தம், அவருடைய உன்னதமான உதாரணங்கள், உன்னதமான விளக்கங்கள், நம்ம எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம எல்லாமே கேட்கிறோம். தயவு செய்து யாரெல்லாம் தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள், நீங்க எல்லாரும் ஒரு உபன்யாசமாவது கேட்கிற மாதிரி பணியோட உங்கள்ட்ட நாங்க வந்து கேட்கிறோம். யாருக்கிட்ட இல்லையோ தயவு செய்து டேப்பை வாங்கிக்கோங்க. வாங்கி அதை நீங்க வந்து தினசரி கேட்க முயற்சி பண்ணுங்க. அதாவது எப்படியாவது நம்ம நேரத்தை கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு நம்ம ஆர்வத்தை வெளிப்படுத்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கறோமோ அவ்வளவு கூட நீங்க பாக்கலாம். நம்மளுடைய ஜபமாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய சேவையாக இருக்கட்டும், உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில. அது கண்டிப்பாக அது அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, நான் வேற ஏதோ கேள்விக்கு சந்தேகம் இல்லை, அதை நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஹரே கிருஷ்ணா.